அனைவருக்குமே அவரவரின் நிலைக்கேற்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் சிலருக்கு மட்டும் ஒரே சமயத்தில் பலவிதமான பிரச்சனைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் துன்பங்கள் வந்து அழுத்தும் இப்படி இறுக்கமான சூழலிலிருந்து வெளிவர முடியாமல் வெளிவர வழி தெரியாமல் பலருக்கு கடுமையான மன உடைச்சலுக்கு ஆளாகியிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் எந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொல்லி வந்தால் பிரச்சனை தீரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று இரண்டு இல்லாமல் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு பலவிதமான பிரச்சினைகள் சிக்கிக்கொண்டு அதை தீர்க்கவும் முடியாமல் அவற்றில் இருந்து வெளிவரவும் முடியாமல் தவிக்கிறீர்களா பாடாய்படுத்தும் பிரச்சினைகள் இருந்து வெளிவர வழி கிடைக்கும் இந்த பிரச்சனைகள் விரைவுக்கு முடிவுக்கு வராதா என கடுமையான மன உளைச்சலில் இருப்பவர்களுக்காகத்தான் இந்த பதிவு சென்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒன்றை நம்பிக்கையுடன் தினமும் படித்து வந்தாலே உங்களின் துன்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் ஆதித்ய ஹிருதயம் ஆதித்ய ஹிருதயம் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது சூரிய பகவானை போற்றி துதிக்கும் மிக உயர்வான புனிதமான மந்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் படித்தாலோ அல்லது கேட்டாலோ உடலிலும் மனதிலும் புது விதமான தெம்பும் நம்பிக்கையும் பிறக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவான் மகாவிஷ்ணுடைய ஆயிரம் நாமங்களால் துதித்து பாடுவது விஷ்ணு சகசிரநாமம் ஆகும் தினமும் இதை படித்து வந்தால் முந்தைய பிறவிகளிலும் கடந்த காலங்களிலும் செய்த பாவங்களிலிருந்து கெட்ட கர்மாக்களிலிருந்தும் விடுபட முடியும் அனுமன் சாலிசா அனுமனுக்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அனுமன் சாலிசா எவர் ஒருவர் திடமும் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்கிறாரோ அவரின் மனம் மற்றும் உடல் இரண்டும் வலிமை உடையதாக மாறும் எதையும் வெள்ளும் ஆற்றல் கிடைக்கும் சிவாஷ்டகம் சிவாஷ்டகத்தை திடமும் படித்து வந்தால் உங்களை கட்டி போட்டது போல் வைத்திருக்கும் சூழலில் இருந்து விடுதலை கிடைக்கும் எண்ணங்கள் தெளிவாகி கவலைகளை போக்கும் ஆற்றல் மிதக்கும் கணேச காயத்ரி மந்திரம் கணேச காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் அனைத்து விதமான தீய எண்ணங்களும் மன அழுத்தங்களும் குறையும் இந்த மந்திரம் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் பிரச்சினைகளில் இருந்து வெளியே வரவும் இந்த மந்திரம் உங்களுக்கு வழிகாட்டும் கோபால சஹசிரநாமம் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கொண்டே இருப்பவர்கள் கோபால சஹசிரநாமத்தை தினமும் படித்து வரலாம் கிருஷ்ணரை மனமாற வேண்டிக் கொண்டு இதை தினமும் சொல்லி வந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுந்தரகாண்டம் தினமும் சுந்தரகாண்டம் படித்து வந்தால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகி ஓடிவிடும் குறிப்பாக பலகாலமாக கோர் கே வம்பு வழக்கு என சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிப்பவர்கள் தினமும் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்து வரலாம்